எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் கேப்சா டைப்பிங் ஜாப் பண்ணுறது மூலயமா டெய்லி 500 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்டடான ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் சிம்பிள் கேப்சா டைப்பிங் அண்ட் கேம்ஸ் பிளே பண்ணுறது மூலயமா டெய்லி 500 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்டடான மணி ஏர்னிங் ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நீங்கள் கேப்சா கம்ப்ளீட் பண்ணி மணியை ஏர்ன் பண்ண உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்ட்ரா பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆப்பில் எப்படி சைன் அப் பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்படி இதில் கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுறது, அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை எப்படி டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்ட்ரா பண்ணுறதுன்னு டீட்டெயில் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். இப்போது இதில் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த பேஜ் வந்ததும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசிஸ்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. ஒன்ஸ் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மெயில் ஐடியை சூஸ் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்டர் இன்விடேஷன் கோட்னு ஒரு பாக்ஸ் ஒன்று ஷோ ஆகும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இன்விடேஷன் கோடை கரெக்டாக இங்கே என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக 1000 காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வாலெட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்விடேஷன் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போது டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இதில் எப்படி கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்ததும் கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா சால்விங்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகும். இதுக்கு கீழே இருக்க ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க ஃபைண்ட் ஓப்பனண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கேப்சா ஷோ ஆகும். 60 செகண்ட்ஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த 60 செகண்ட்ஸ் டைமிங்கில் நீங்கள் எவ்வளோ கேப்சாவை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு கவுண்ட் ஆகும். இந்த கேப்சா டைப்பிங் ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி தான் ஒர்க் ஆகும். லைக் ஒரு ஆப்போனன்ட் இருப்பாங்க, அவங்கள விட நீங்கள் அதிகமாக கேப்சாவை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் கிரெடிட் ஆகும். நான் இதில் 1 மினிட்க்கு 26 கேப்சா கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த கேமில் வின்னும் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 20 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதில் நீங்கள் அன்லிமிட்டடாக கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் செகண்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ப்ளே பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுறது. நீங்கள் இந்த ப்ளே டைம் ஆப்ஷனுக்கு கீழே இருக்க ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறது மூலிமா உங்களால் அன்லிமிட்டடாக காயின்ஸை ஏர்ன் பண்ணிக்க முடியும். தேர்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுறது. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு இந்த ஆட் ஜெம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காயின்ஸ் கொடுக்குறாங்கன்னு கீழேயே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட வாலெட்டில் இன்ஸ்டண்ட்டாக காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். இந்த 3 மெத்தட்ஸ் மூலிமா உங்களால் இந்த ஆப்பில் அன்லிமிட்டடாக காயின்ஸை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை எப்படி டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி விஸ்ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு கீழே இருக்க இந்த ரெடம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் பேபால் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை விஸ்ட்ரா பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி எப்படி பேபால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி பேங்க் அக்கௌண்ட்டோட மர்ச் பண்ணுறதுன்னு டீட்டெயில் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த
வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோவை பார்த்து பேபால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நீங்க எவ்வளோ அமௌண்ட் விஸ்ட்ரா பண்றீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு உங்களோட பேபால் இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிட்டு விஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா வித்தின் 3 days உங்களோட பேபால் அக்கௌண்ட்ல மணி ரிசீவ் ஆகிடும். இதுல மினிமம் விஸ்ட்ரா அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் $2 தான். இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.